அவர் பேசின பேச்சுக்கு கொண்டுடலாம்னு நினைச்சிருக்கேன். இயக்குனரால் கடுப்பான கமல்ஹாசன். நடிகர் திலகம் சிவாஜிக்கு பிறகு தமிழில் சிறப்பான நடிகர் என்று அறியப்படுபவர் நடிகர் கமல்ஹாசன். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து அதில் தைரியமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக கமல்ஹாசன் இருக்கிறார். அவரது திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமையுமா அல்லது தோல்வி படங்களாக அமையுமா என்பதை பற்றி கவலையே இல்லாமல் அந்த கதை பிடித்திருந்தால் அதை படமாக்கக்கூடியவர். இதனாலேயே கமல் தயாரிப்பில் வெளிவந்த சில படங்கள் தோல்வியை கண்டுள்ளன. கமல் இளம் கதாநாயகராக தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இயக்குனர் கே பாலச்சந்தர். இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு விருப்பமான நடிகர் என்றால் அது நடிகர் நாகேஷ் தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஒரு தனிப்பட்ட நடிப்பு திறனை இவர் கொண்டிருப்பார். கமல் பாலச்சந்தர் இயக்கத்தில் முதல் முறையாக நடிக்கும் பொழுது நாகேஷுக்கும் பாலச்சந்தரிடமும் சண்டை இருந்தது. இருவரும் பிரிந்திருந்தனர். சொல்ல போனால் நாகேஷின் இடத்தை பூர்த்தி செய்யவே கமல்ஹாசனை தேர்ந்தெடுத்தார் இயக்குனர் பாலச்சந்தர். அதற்கு தகுந்தார் போல் நடிகர் கமல்ஹாசனும் ஒளியான தேகத்தை கொண்டு பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட நாகேஷ் போலவே இருந்தார். ஆனால் நாகேஷிடம் கிடைத்த அந்த தனிப்பட்ட நடிப்பு கமல்ஹாசனிடம் கிடைக்கவில்லை. இதனால் எப்போதும் கமல்ஹாசனை நாகேஷுடன் ஒப்பிட்டு பேசி வந்தார் பாலச்சந்தர். இதை கண்டு கடுப்பான கமல்ஹாசன் ஒரு நாள் நாகேஷை நேரில் சென்று சந்தித்து எப்போதும் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், கோபமாக வருகிறது, அவர் மேல் இருந்த கோபத்திற்கு கொலை செய்து விடலாம் என்று தோன்றுகிறது என கமல்ஹாசன் கூறியுள்ளார். ஆனால் பிறகு கமல்ஹாசன் சினிமாவில் பெரிதாக வளர்வதற்கு பாலச்சந்தர் உதவினார். இந்த விஷயங்களை ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார் கமல்ஹாசன்.